இலங்கையின் அடாவடியை கண்டித்து ராமேஸ்வரம் துறைமுகத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றனர். கைதான மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் துறைமுகத்தில் டோக்கன் வழங்கும் மையம் அருகே மீனவர்கள் புதன்கிழமையன்று திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 200 மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு இலங்கை அரசுக்கு கண்டன கோஷங்களை முழங்கினர். மீனவர் பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் மெத்தனமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். கைதான மீனவர்களை 12 விடுவிக்காவிட்டால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் எச்சரித்துள்ளார். இலங்கை சிறைப்பிடித்த 14 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் அனுப்பியுள்ளார். 45 மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கச்சத்தீவு அருகே திங்கட்கிழமை என்று 3 படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 14 ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. அவர்கள் இலங்கையில் உள்ள மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பியுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா கைதான 14 மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக மீட்க இலங்கை அதிகாரிகளுடன் பேச வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை கட்சியினர் செய்துள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதிக்கு புதன்கிழமை அன்று 92 பிறந்த நாளாகும். இதையொட்டி சென்னை சிஐடி காலனியில் காலையில் மரக்கன்றை நட்டார். இதனைத் தொடர்ந்து காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்திலும் வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். பின்னர் அண்ணா அறிவாலயம் சென்ற கருணாநிதி தொண்டர்களை சந்தித்து வருகிறார். அவரிடம் கட்சியினர் வாழ்த்துக்களை பெற்றனர். கருணாநிதிக்கு அறிவாலயத்தில் சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகளை கட்சியினர் செய்திருந்தனர். பிறந்த நாளை முன்னிட்டு புதன்கிழமை மாலை 6 ராயப்பேட்டை UMCA மைதானத்தில் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் கருணாநிதி சிறப்புரையாற்றுகிறார். சுனந்தா இயற்கையான முறையிலேயே இறந்ததாக சான்று தரும்படி நெருக்கடி வந்ததாக மருத்துவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் MPயுமான சசி தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கர் கடந்த ஆண்டு தில்லி நட்சத்திர ஓட்டல் ஒன்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். சுனந்தா மரணத்தின் மர்ம முடிச்சுகள் அவிழாத நிலையில் சுனந்தாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் தடயவியல் துறை முன்னாள் இயக்குநர் டாக்டர் சுதீர் குப்தா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சுனந்தா இயற்கையான முறையில் இருந்ததாக சான்றிதழ் வழங்கும்படி தனக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாகவும் அவ்வாறு சான்று தர மறுத்தபோது தான் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசால் பழிவாங்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் அதிர்ச்சி தகவலை சுதீர் குப்தா வெளியிட்டுள்ளார். போலி பிரேத பரிசோதனை அறிக்கை தயார் செய்ய எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் MC மிஸ்ராவும் அப்போது மத்திய அமைச்சராக இருந்த சசி தரூரும் சதி செய்ததாகவும் டாக்டர் சுதீர் குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். சுனந்தா சாவு தொடர்பாக தில்லி போலீசார் இந்த ஆண்டின் துவக்கத்தில் கொலை வழக்கு பதிவு செய்ததோடு சசி தரூரிடமும் விசாரணை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிலம் கையகப்படுத்துதல் மசோதா தொடர்பான பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவிலிருந்து விலகுவது குறித்து சில எதிர்க்கட்சிகள் ஆலோசித்து வருகின்றன. காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவில் இடம்பெற்றுள்ள சில சர்ச்சைக்குரிய அம்சங்கள் குறித்து ஆராய பார்லிமெண்ட் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. அலுவாலியா தலைமையிலான அக்குழுவில் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் அண்மையில் 3 முறையாக நில ஆஜித அவசர சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. நில மசோதாவை பார்லிமெண்ட் கூட்டுக்குழு ஆராய்ந்து வரும்போது அது தொடர்பான அவசர சட்டத்தை பிறப்பிப்பது கூட்டுக்குழுவை அவமதிக்கும் செயல் என காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் கருதுகின்றன. மத்திய அரசின் செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கூட்டுக்குழுவிலிருந்து விலக 3 உறுப்பினர்கள் முடிவெடுத்துள்ளதாக தில்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதை உறுதிப்படுத்திய மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கூட்டுக்குழுவிலிருந்து விலகுவது பற்றி தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் புதன்கிழமை அன்று வேட்புமனு தாக்கல் துவங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா 5 மனு தாக்கல் செய்கிறார். ஆர்கே நகர் சட்டசபை தொகுதிக்கு June 27 இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதற்கான வேட்புமனு தாக்கல் புதன்கிழமை தொடங்கி 10 வரை நடைபெற இருக்கிறது. தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் தண்டையார்பேட்டையில் உள்ள சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகம் 4 தேர்தல் அதிகாரி சௌரி ராஜனிடம் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். சென்னை மாநகராட்சி தலைமையகமான ரிப்பன் மாளிகையிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வேட்புமனுக்கள் பரிசீலனை 11 மனுக்களை வாபஸ் பெற June 13 நடக்கிறது. அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா 5 வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ததில் அரசியல் காரணம் இல்லை என்று காங்கிரஸ் விளக்கம் அளித்துள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான நாராயணசாமி செவ்வாய்க்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்தித்தார். சொத்துக்குவிப்பு வழக்கில் தமிழக
முதலமைச்சர் ஜெயலலிதா விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ததில் காங்கிரசுக்கு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை என்றார். சட்ட விதிகளின் அடிப்படையிலேயே மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் நாராயணசாமி கூறினார். புதிய சாலை பாதுகாப்பு சட்டத்தை கைவிடக் கோரி விழுப்புரத்தில் வாகன பழுதுபார்ப்பு நலச்சங்கத்தினர் உண்ணாவிரதம் இருந்தனர். புதிய சாலை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த சட்டம் அமலுக்கு வந்தால் தமிழகத்தில் மோட்டார் தொழிலில் ஈடுபட்டு வரும் 700,000 குடும்பங்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும், அதனால் அந்த சட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் தமிழ்நாடு அனைத்து மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் சங்கம் சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதையொட்டி மெக்கானிக் ஷெட்டுகளை மூடிவிட்டு அதன் உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டனர். லஞ்ச வழக்கில் IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு ஆதி திராவிட மாணவர் விடுதியில் பணியாற்றிய அதியமான் என்ற பட்டதாரி ஆசிரியரிடம் இடம் மாறுதலுக்காக 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை நல அலுவலர் துணைவேந்தரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமையன்று விழுப்புரத்தில் உள்ள ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி துணைவேந்தர் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்கியது குறித்து சாட்சியம் அளித்தார். நீதிபதி சுந்தரமூர்த்தி சாட்சியத்தை பதிவு செய்தார். இதையடுத்து வழக்கு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே கோவிலில் 63 அடி உயர முருகர் சிலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த இரும்பை கிராமத்தில் உள்ள ராஜராஜேஸ்வரி நகரில் செந்தில்வேலன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு தெற்கு திசையை பார்க்கும் 63 அடி உயர முருகர் சிலை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் முருகர் சிலை, வள்ளி தெய்வானை சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. தொடர்ந்து யாக பூஜை மற்றும் சிறப்பு மகாதீப ஆராதனை நடைபெற்றது. இக்கோயிலில்தான் தெற்கு பார்த்து செவ்வாய் ஸ்தலம் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி கோவிலில் நடைபெற்ற தெப்பத்திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் வைகாசி திருவிழா கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்ற வைகாசி விழாவின் இறுதி நாளன்று தேவி திரிவேணி சங்கமத்தில் ஆராட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வடக்கு ரத வீதியில் அமைந்துள்ள தெப்ப குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் தேவி எழுந்தருளினார். தெப்ப உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று காலை ஒரு சவரன் 20,416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,552 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,570 ரூபாயாக இருந்தது. தனது அடுத்த திரைப்படத்தில் அப்பா வேடத்தில் நடிக்கிறார் நடிகர் விஜய். சிம்புதேவன் இயக்கத்தில் புலி திரைப்படத்தை நிறைவு செய்துள்ள நடிகர் விஜய் அடுத்த படத்திற்கு தயாராகிவிட்டார். இயக்குநர் சங்கரின் உதவியாளரும் ராஜாராணி தந்த இளம் இயக்குநருமான அட்லியின் 2வது திரைப்படத்தில் தனது 59வது திரைப்படத்தை வெளியிட விஜய் முடிவு செய்துள்ளார். இப்படத்தில் விஜய் அப்பா வேடத்தில் நடிக்கிறார். என்னை அறிந்தால் திரைப்படத்தில் நடிகர் அஜித் அப்பா வேடத்தில் வந்தது ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது. அதே பாணியில் இளம் தந்தையாக நடிகர் விஜய் நடிக்கிறார். ஜூலையில் துவங்க உள்ள இத்திரைப்படத்தில் நடிகை சமந்தா, எமி ஜாக்சன் உள்ளிட்டோரும் கமிட் ஆகியுள்ளனர். ரஜினியின் அடுத்த திரைப்பட கதாநாயகி யார் என்பதில் சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. இயக்குநர் KS ரவிக்குமார் இயக்கத்தில் நடிகர் ரஜினியின் லிங்கா கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி வெளியானது. எதிர்பார்த்த வெற்றியை தராத நிலையில் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் இடையிலான மோதலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திங்கட்கிழமை அன்று ரஜினியின் அடுத்த பட அறிவிப்பு வெளியானது. இயக்குநர் ரஞ்சித் கூறிய கதை பிடித்து போக உடனே ஓகே சொன்ன ரஜினி கலைப்புலி தானு தயாரிப்பில் படத்தை தயாரிக்க பச்சைக்கொடி காட்டிவிட்டார். இந்த திரைப்படத்தில் ரஜினி, ரஞ்சித் பணியாற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அறிவிக்கப்பட்டாலும் ரஜினிக்கு ஜோடி யார் என்பதை அறிவிக்கவில்லை. கதைப்படி ரஜினிக்கு ஜோடி இல்லை என்றும் மற்றொரு இளம் முன்னணி ஹீரோ ஹீரோயின் நடிக்க உள்ளதாகவும் வித்தியாசமான வேடத்தில் ரஜினி நடிக்க உள்ளதாகவும் தகவல் பரவியுள்ளது. சூப்பர் ஸ்டார் எனும் பட்டத்தை தந்த தானு விநியோகஸ்தராக இருந்து தயாரிப்பாளராக உயர்ந்த நிலையில் முதன்முறையாக ரஜினியுடன் கைகோர்த்துள்ளார். வித்தியாசமான ஜோடி இல்லாத ரஜினியை இந்த திரைப்படத்தில் காணலாம்.